வாகர்த்தாவு சம்பிர்த்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் சோ போன கிளாஸ்ல நம்ம ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா ரக்ஷா மிருகரூபேன வஞ்சயித்வாச்ச ராகவ் ஜஹார சீதாம் பக்ஷீந்திர பிரயாச கஷன விக்னிதா ஆஹ் இதுக்கு அடுத்தது வந்து அதாவது ராவணன் வந்து இவா ராமலக்ஷ்மணர் ரெண்டு பேரையும் அந்த மிருகரூபேண வஞ்சயித்வா அந்த மாரிச்சன் வந்து மிருகரூபத்தை தரிச்சுண்டு இவ ரெண்டு பேரையும் ஏமாச்சிட்டு அஹ் சீதையை வந்து தூக்கிட்டு போயிட்டான் பக்ஷீந்திர பிரயாச கண விக்னிதா அண்ட் வழியில வந்து யாரால தடுக்கப்பட்டான் அப்படின்னா அந்த பக்ஷீந்திரனான அந்த ஜட்டாயு அதால வந்து கொஞ்சம் நிறுத்தப்பட்டான் அந்த ராவணன் இதோட போன கிளாஸ் முடிச்சோம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா தௌ சீதா அன்வேஷினவ் கிருத்ரம் லூன பக்ஷம் அபஷ்யதாம் பிராணி தசரத பிரீத்தேகே சோ வந்து என்ன என்ன அப்படின்னா அந்த சீதையை தேடி கொண்டிருக்கின்ற ராமலக்ஷ்மணர் என்ன அப்படின்னா அவ வந்து என்ன பண்ணா அப்படின்னா கிருத்ரம் அபஷ்யதாம் அவ தௌ அபஷ்யதாம் அதான் மெயின் சென்டென்ஸ் அவ ரெண்டு பேரும் பார்த்தா யார பார்த்தா அப்படின்னா கிருத்ரம் லூனபக்ஷம் அபஷியதாம் சோ வந்து கிருத்ரம் அப்படின்னா இந்த இந்த ஜட்டாயு அத வந்து எப்படிப்பட்ட ஜட்டாயு அப்படின்னா வெட்டுப்பட்ட அந்த ஜடாயுவ பார்த்த மேலும் அத என்ன பண்ணித்து அப்படின்னா பிராணைகி தசரத பிரீதேகே அன்றுணம் கண்டவர்த்தி பிகி தன்னுடைய பிராணனை வந்து போக்கடிக்காம தன்னுடைய பிராணங்களினால் கண்டவர்த்தி பிகி பிராணைகி அப்படின்னா அதனோட உயிர் வந்து அப்படியே கண்டத்துல பிடிச்சு வச்சுட்டு இருக்கு இட் மே டை எனி டைம் சரியா தசரத பிரீத்தேகே தசரதன் கிட்ட இருக்கின்ற ஒரு பிரீத்தினால அன்றணம் கிருத்ரம் லூனபக்ஷம் அபிஷியதாம் சோ அன்றம் அப்படிங்கிறது ரிணம் இல்லாமல் ரிணம்னா டெட்டுன்னு நடத்தம் அன்றணம் அப்படின்னா ரிண விமுக்தம் ரிண விமுக்தமான அந்த கிருத்ரமானது அப்படிப்பட்ட கிருத்ரத்தை இந்த ராமலக்ஷ்மணர் பார்த்தார் இதுதான் ஸ்லோகார்த்தம் பதச்சேதம் பார்த்தீங்கன்னா தௌ சீதா அன்வேஷினௌ கிருத்ரம் லூன பக்ஷம் அபஷியதாம் மூணு வார்த்தை இருக்கு அதுல பிராணை தசரத பிரீத்தே அன்றிணம் பிராணை பிளஸ் தசரதிரீத்தே பிராணைங்கிறது அங்க விசர்க்கம் வந்து ரகாரம் ரகாரமாயிடுத்து தசரத பிரீத்தே பிரீத்தேகும் அங்க விசர்க்கம் வந்து ரகாரம் ரகாரமாயிடுத்து அன்றிணம் கண்டவர்த்திவிஹி கண்டவர்த்திவிஹி சரியா அன்வயம் பார்த்தேன்னா சீதா தௌ அன்வேஷம் கண்டவர்த்திவிஹி தசரத சோ வந்து சீதா இங்க அன்வேஷின அந்த ராமலட்சுமணர் ரெண்டு பேரும் லக்ஷ்மணஷ்ட ராமலக்ஷ்மணவ் சோ வந்து உங்களுக்கு வந்து உம் பிரதமா விபக்தி டியூவல்ல இருக்கு சோ சீதா அன்வேஷினோ அவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கா அப்படின்னா சீதைய தேடிக்கொண்டு இருக்கின்ற அந்த ராமலட்சுமணர்கள் கிருத்ரம் அபஷியதாம் அந்த பறவை அந்த ஜடாயுவை அபஷியதாம் பார்த்தார்கள் அபஷ்யத் அபஷியதாம் பார்த்தார்கள் எப்படிப்பட்ட கிருத்ரம் அதுக்கு அப்ஜெக்டிவ் வந்து ரெண்டு போட்டிருக்காரு லூனபக்ஷம் அன்றினம் லூன பக்ஷம் அப்படின்னா சின்ன பக்ஷம் அர்த்தம் பக்ஷம்னா விங்ஸ்ன்னு அர்த்தம் லூன பக்ஷம் லுனாத்தினா கட் பண்றது வெட்டுறது வெட்டுப்படப்பட்ட அந்த பக்ஷத்தோடு இருக்கின்ற அந்த அஹ் கிருத்ரத்தை அந்த பறவையை இந்த சீதா அன்வேஷினா சீதையை தேடிக்கொண்டிருக்கின்ற ராமலக்ஷ்மணர்கள் பார்த்தார்கள் அதுக்கப்புறம் எப்படி வேலை என்ன அப்படின்னா அன்றரிணம் ரிணவி முக்தம் ரிணத்தினேந்து வெள்ள வந்தது அப்படின்னா இங்க கொஞ்சம் தான் சொல்லணும் கண்டவர்த்திபிகி பிராணைகி தசரத பிரீத்தைகி கண்டவர்த்திபிகி அப்படின்னா கண்டத்தில் நிறுத்தப்பட்ட பிராணங்களினால் దశరథ ప్రీతీ దశరథస్య ప్రీతి దశరథ ప్రీతి అంద తస్య ప్రీతేహే ప్రీతైహి ఇలా సారీ ఇంకా వేతేహేను వర్ణం సారీ టైపింగ్ మిస్టేక్ ఎన్నడా தசரத பிரீதேகே சோ தசரதன் கிட்ட இருக்கின்ற ஒரு பிரீத்தி வசத்திலிருந்து அன்றிணம் கிருத்ரம் அபசியதாம் ரிணத்தை ரிணத்திலேந்து வெளிவந்த அந்த கிருத்ரத்தை அப்படிப்பட்ட இதை பார்த்தார் அப்படின்னா ஆக்சுவலி என்ன அர்த்தம் இங்க அப்படின்னா ராவணன் போகும்பொழுது அதனுடைய பக்ஷத்தை வந்து கட் பண்ணிட்டான் அதனால நூலபக்ஷமா இருக்கு அதுக்கப்புறம் அதனோட அவ வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டான் அதனால அதனுடைய உயிரானது ஜஸ்ட் இட் இஸ் ஹோல்டிங் இஸ் பிராணன் இன் கண்டன் கண்டம் எதனால ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா தசரதன் கிட்ட இருக்கிற ஒரு பிரீத்தி வசாத்து அந்த பிரீத்தி வசம் பிரீத்தி வசாத்துன்னா என்ன பிரீத்தி விசேஷம் தசரத்தன் கிட்ட எதனால ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா யார வந்து ராவணன் தூக்கின்னு போயிருக்கான் அப்படின்னா சீத்தைய தூக்கிட்டு போயிருக்கான் சீதை யாரு சாட்சா தசரதனுடைய மாட்டு பொண்ணு தசரதன் வந்து இவனுக்கு வந்து இவனுக்கு ஜட்டாயுக்கு ரொம்ப சக்கியன் அப்படின்னா சீத்தையும் ஆட்டோமேட்டிக்கா இவனுடைய இவனுடைய மாட்டு பொண்ணு மாதிரி சோ அந்த அந்த தசரதனுடைய அஹ் டாட்ரன் லா மாட்டு பொண்ண வந்து இந்த ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் இந்த விஷயத்தான் விஷயம் பி கரெக்ட்லி கன்வெர்ட் டு ராமலக்ஷ்மணா அதனால தன் உயிரை பிடிச்சிண்டு அந்த விஷயத்த சொல்ல போறது அதனால அன்றிரம் அன்றிரம் கிருத்ரம் விமுக்தனாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த சீதா தௌ அபஷ்யதாம் அதான் மெயின் சென்டென்ஸ் சீதா அன்வேஷினோ தௌ கிருத்ரம் அபஷியதாம் அதான் மெயின் சென்டென்ஸ் அதுக்கு நூன பக்ஷம் அன்றரினம் அது ரெண்டும் அப்ஜெக்டிவ் கண்டவர்த்திபிஹி பிராணைஹி தசரத பிரீத்தேகே கழுத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பிராணங்களினால் தசரதனுடைய பிரீதி வசாத்து அஹ் தசரத பிரீதேகே கண்டவர்த்தி பிகி தசரத்திட்ட இருக்கிற ஒரு அந்த சக்கியத்துக்கு ஒரு முக்தம்ங்கிறது பண்ணிட்டு அந்த ஜடா சரியா இருக்கா ஸ்லோகார்த்தம் இங்க வந்து சீதாஷினோ தௌ கிருத்ரம் அபசியதாம் இதுதான் மெயின் சென்டென்ஸ் சோ வந்து தௌ வந்து சீதா அன்வேஷின ஸோ அகாராந்த புல்லிங்க பிரதம விபக்தி த்விவச்சனம் ரெண்டுமே சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ் ஸ்லோகம் அதுதான் லூனபக்ஷம் கிருத்ரம் ஸோ வந்து லூனபக்ஷம் அப்படிங்கிறது பக்ஷா அகாராந்த புல்லிங்க ஸோ அது திவித்தா விபக்தி ஏகவச்சனம் இட் கம்ஸ் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஃபார் கிருத்ரம் கண்டவர்த்திபிஹி பிராணைஹின்னு சொல்லும்பொழுது கண்ட பிராணைக்சிவ் சோ வந்து நகாராந்த புல்லிங்க சப்தம் அது திருத்தியா விபக்தி பகுவச்சனம் பிராணைக அட்ஜெக்டிவா வருது அதனால அதுவும் அகாராந்த புல்லிங்ககா திருத்தியா விபக்தி பஹுவச்சனம் அப்புறம் தசரத பிரீத்தேகேன்னு சொல்லும் பொழுது தசரத்தனுடைய பிரீத்தி தசரத பிரீத்திகின்னு சொல்லிட்டோம் தசிய பிரீத்தேகே அந்த பிரீத்தியினுடைய அன்றினம் அன்றனம் அப்ஜெக்டிவா வருது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து திவித்தியா விபக்தி ஏகவசனத்துல இருக்கு அபஷ்யதாம் அப்படிங்கிறது திருஷ்ட தாத்து லங்குல இருக்கு அபஷ்யத் அபஷ்யதாம் அபஷ்யன் சோ தௌ அபஷ்யதாம்ங்கிறது மெயின் சென்டென்ஸ் சோ இங்க சீதா அன்வேஷினோ பார்த்தேன்னா சீதாம் அன்வேஷின சீதையை தேடுகிறார்கள் இருவர் சோ சீதான் பீஷினோ லூன பக்ஷம்னு சொல்லும்போது லூனவ் பக்ஷவ் ஏன்னா ரெண்டு பக்ஷங்கள் இருக்கு இல்லையா அதனால லூனௌ பக்ஷவ் எஸ் எஸ் வெட்டப்பட்ட ரெண்டு பக்ஷங்கள் எதுக்கோ அது லூன பக்ஷௌ லூனௌ பக்ஷௌ எஸ் எஸ் லூன பக்ஷா தம் லூன பக்ஷம்னு கிருத்ரமுக்கு அப்ஜெக்டிவா வருது சரியா அதுக்கப்புறம் கண்டவர்த்தி விஹின்னு சொல்லும்பொழுது கண்டே வர்த்தினகா கண்டவர்த்தினகா தை கண்டவர்த்திபி பிராணைக்கு அட்ஜெக்ட் அதுக்கப்புறம் தசரத ப்ரீதேக சொல்லும்பொழுது தசரதசிய பிரீத்தி தசரத ப்ரீதி தசிய பிரீத்தே சஷ்டில இருக்கு அன்ரிணம் சொல்லும்போது ஜென்ரலி அன்ரினம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ந ரிணம் அன்ரிணம் நை சரியா இங்க வந்து ரிணம்ங்கிறது உங்களுக்கு நபம் சகலிங்கம் பட் வந்து இங்க இட் கம்ஸ் இஸ் அன் அட்ஜெக்ட் வர் கிருத்ரம்ங்கிறதுனால நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா ந ரிணம் யஸ்ய சக அன்ருணக தம் அன்றிணம் அப்படின்னு புல்லிங்கமா கன்வெர்ட் பண்ணி கிருத்ரம்க்கு அட்ஜெக்டிவா சொல்லலாம் சோ அண்டிணம்ங்கிறது இங்க வந்து அஸ் இஸ் ஆஸ் இட் குவாலிபைஸ் கிருத்ரம் இட்ஸ் ஆல்சோ இன் தி கர்மா ஆப்ஜெக்டா இருக்கு திவிதியா விபக்தி ஏகவச்சனம் சரியா அப்பஷியதாம் அப்படிங்கறது உங்களுக்கு லங் லகாரம் ஆஹ் பிரதம புருஷ திவிவச்சனம் சரியா இருக்கா அதான் படிங்க சீதா அன்வேஷினௌ தௌ ராமலக்ஷ்மணவு உம் சோ சீதான் தேடி கொண்டிருக்கிறார்கள் அவ ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேரும் யாரு ராமலக்மண ராமச்ச ராவணேன சின்ன பக்ஷம் வெட்டப்பட்ட ரக்கைகள் ரக்கைகளை அப்படின்னா ராவணேன ராவணினால் வெட்டப்பட்ட பக்ஷம் பக்ஷத்தை ரக்கையை ஆஹ் கண்டவத்

Mm. रामलक्ष्मणौ सीताम् अन्विष्यन्तौ mm. रावणेन चिन्नपक्षतया mm. कण्ठगत्प्राणं mm. दशरथसख्यात् ऋणविमुक्तं जटायुषं दृष्टवन्तौ रामलक्ष्मणौ सीताम् अन्विष्यन्तौ रामौ लक्ष्मणौ सीतयते தேடிக்கொண்டிருக்கின்ற ராமலக்ஷ்மணவ் சரியா சீதா அன்விஷ்யந்தோ ராமலக்மணவ் ராவணேன ராவணேன சின்ன பட்சத்தையா ராவணனினால் வெட்டப்பட்ட பட்சங்களினால் கண்டகத பிராணம் கண்டத்தில் நிறுத்தப்பட்ட பிராணனோடு தசரத சக்கியாது ரிணவிமுக்தம் ஜட்டாயுஷம் திருஷ்டவந்தோ அஹ் தசரதரனுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ரிணவிக்தம் ரிணவிமுக்தம் அப்படின்னா இருந்து வெள்ள வந்த மாதிரி அப்ப வெள்ள வரப்பட்ட அந்த ஜட்டாயுஷனை பார்த்தார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்துட்டு பார்க்காம இருந்துட்டாருன்னு வச்சுக்கோ அது தப்பு சீத்தைய கூட்டிட்டு போறான் சீதை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டுனுடைய ஒரு ஒரு மாட்டு பொண்ணு அதனால அந்த அந்த இருந்து ரிணமுக்தம் அப்படின்னா சக்கியத்துவம்ங்கிறது ஏதாவது நீ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சு ஆஃபர்லயா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்ல அப்படி அர்த்தம் இல்லைங்க அந்த ஒரு இனத்தில இருந்து முக்தமாயிடுவார் சோ என் ஃப்ரெண்டோட இதை வந்து நான் பார்க்காம போயிருந்தேன்னா ராவணனுடைய பவர் இஸ் மோர் தேன் ஜட்டாயு ஸ்டில் இட் வாஸ் ஃபைட்டிங் ஃபார் த சேக் ஆஃப் தசரத் சரியா சோ தௌ சீதான் வேஷினோ கிருத்ரம் நூனபக்ஷம் அபஷியதாம் பிராணைர் தசரத ப்ரீதேர் அந்திரணம் கண்டவர்த்தி பிகி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா பியூட்டிபுல்லா இருக்கு இந்த ஸ்லோகம் இது வந்து மடபாடம் வர பண்ணனும் நீங்க இந்த ஸ்லோகத்தை சோ வந்து என்ன அப்படின்னா அந்த ராவணனால தூக்கி தூக்கி செல்லப்பட்ட அந்த மைத்திலியை மைத்திலியானவள் ராவணனால்தான் தான் தூக்கி ராவணம்தான் தூக்கின்னு போயிட்டான் அப்படிங்கறத வார்த்தையான சொல்லிட்டு கர்ம வந்து எப்படி அவனோட சண்டை போட்டான் சண்டை போட்டது அப்படிங்கிறத வார்த்தையால சொல்லாம தன்னுடைய சொல்லாமினால் ஆவேத்தியஸ்திதக தன்னுடைய உடம்புல ப படப்பட்ட அந்த அட்டாக்கினால ராவணன் வந்து அத துவம்சம் பண்ணியிருக்கான் அந்த அட்டாக் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த அடையாளங்கள் அடையாள அந்த என்ன சொல்றது ஊண்டு அந் அவைகளே எவ்வளவு வந்து என்ன பண்ணா தன்னுடைய அவருடைய பெரிய காரியம் என்னவாக இருந்ததுங்கிறத அவர் வார்த்தையால சொல்லல அவர் வார்த்தையால ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார் என்ன சொன்னார் சீதையை ராவணன் அபகரிச்சுனுட்டான் அபகரிச்சுன்னு தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொன்னாரு வழிய தான் இந்த மாதிரி சண்டை போட்டேன்னு சொல்லல ஆனா அவர் சண்டை போட்டது எதுல தெரிஞ்சது அப்படின்னா அவருடைய தேகத்துல இருக்கிற விரங்களினால் தெரியப்பட்டோம் பியூட்டிஃபுல்லா இல்ல ஆஹ் அந்த மாதிரி ஆவேத்திய விஜ்ஞாபிய சம்ஸ்திதகா அப்படின்னா மிருதா போயிடுச்சு செத்து போயிடுச்சு சரியா ஆஹ் நல்லா இருக்கு மேம் பதச்சேதம் பார்த்தேன் நான் சக சக ராவண ஹிருதாம் ராவண ஹிருதாம் ரெண்டு வார்த்தை தாப்யாம் தாப்யம் வச்சசா ஆச்சஷ்ட மைதிலின் ஆத்மனம் ஆத்மனத்து கர்ம சரியா ஆத்மன ஒரு பதம் இங்க வந்து நீங்க பிரிச்சுக்கலாம் ஆத்மஹத்து கர்ம சரியா விரணை ஆவேத்திய சம்ஸ்திதா இதுதான் பதச்சேதம் அன்வயம் பார்த்தேன்னா ராவணகிருதாம் மைதிலீம் தாபியம் வச்சசா ஆச்சட்ட ஆத்மனக சுமத்து கர்ம விரைகி ஆவேத்திய சம்ஸ்திதா சோ சஹா சஹனா இங்க கஹா ஜட்டாயு அந்த ஜட்டாயுகு என்ன பண்ணித்து அப்படின்னா ராவணஹிருதாம் மைத்திலின் ராவணேன எடுத்துக்கொள்ள எடுத்து செல்லப்பட்ட அபகரிக்கப்பட்ட மைதிலியை தாபியாம் அப்படின்னா ராமலக்ஷ்மணாபியாம் ராமலக்ஷ்மணர் ரெண்டு பேர் வச்சசா ஆச்சஷ்ட வேபலி சொல்லி ஆச்சட்ட அப்படிங்கிறது சக்ஷுங்கிறது தாத்துவங்க ஆச்சஷ்ட அப்படிங்கிறது உங்களுக்கு லங்குல இருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆத்மநக கர்ம தன்னுடைய ஆத்மநகன செல்ஃப் தன்னுடைய சுமஹத் ஒரு பெரிய கர்மன காரியம் அத வந்து விரணி ஆவேத்திய சம்ஸ்திதா தன்னுடைய விரணங்களினால் தெரிவித்து விட்டு இறந்துவிட்டது சம்ஸ்திதா சரியா சமய சம்ஸ்தித மிருதம் திருத்து எடுத்து நடத்தோம் சோ வந்து இங்க சக ராவணனேன ராவணனினால் கிருதா ராவண ஹிருதா ராவணனினால் தூக்கிச் செல்லப்பட்ட அவளை தாபியாம் அப்படின்னா ராமலக்ஷ்மணாபியாம் வஜசா வார்த்தைகளினால் ஆச்சஷ்ட சொல்லி சொல்லித்து எது சக ஆச்சஷ்ட அந்த ஜட்டாயுவானது சொல்லித்து சரியா தன்னுடைய விரணங்களினால் விர விரணம்னா அந்த ஊண்டு அதனால ஆவேத்திய சோ தெரிவித்து விட்டு சம்ஸ்திதா சரியா ஆஹ் சக ராவணிருதாம் மைத்திலின் தாபியாம் வச்சசா ஆச்சஷ்ட சரியா தகாராந்த புல்லிங்க பிரதமா துபக்தி ஏகவச்சனம் ராவண ஹிருதாம்ங்கிறதுனால ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் அஹ் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் ராவண ஹிருதாம்ங்கிறது மைத்திலிங்கிறது ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் சோ ராவணேன ஹிருதா ராவண ஹிருதா தாம் ராவண ஹிருதாம் மைத்திலி சரியா தாப்யாம் அப்படின்னு அவன் ரெண்டு பேருக்கும் போறது அதனால வந்து இது டியூவல்ல சதுர்த்தி விபக்தி ஏகா துவிவச்சனம் வச்சசா அது வந்து தாப்யாம் வச்சசான்னு எடுத்துக்கூடாது தாப்யாம்னா அங்க ராமலக்ஷ்மண அபியாம்னு அர்த்தம் சரியா இங்கே அர்த்தத்துல போட்டிருக்காரு பாருங்க தாப்யாம் இஸ் ஈக்குவல் டு ராமலக்ஷ்மண அபியாம் வச்சசா அப்படின்னா வாக்குனால தன்னுடைய வேர்ட்ஸ்னால சோ திருத்தியா விபக்தி ஏக வச்சசம் வச்ச வச்சனம் சா ஆச்சஷ்ட ஆச்சங்கிறது ஆங்கிறது உபசர்க்கம் சக்ஷுங்கிறது அங்க தாத்து லங் லகாரா பிரதம புருஷ ஏகவச்சனம் சஹாக்கு போறது சஹா ஆச்சஷ்ட ஆத்மனஹ ஆத்மாவினுடைய தன்னுடைய செல்ஃப் சுவஸ்யான்னு அர்த்தம் சோ வந்து ஆத்மன் சப்தம் யகாராந்த புல்லிங்கம் சஷ்டி விபத்தி ஏகவச்சனம் சுமகத்து கர்ம அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆத்மாவினுடைய பெரிய காரியத்தை அப்படின்னு தித்யா இருக்கு கர்மகர்மனி கர்மானி கர்மகர்மணி கர்மானி கர்மங்கிறது திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் சுமஹ்கர்மன்னு சொல்லும்போது மகத்து கர்ம ச கர்ம சுஷ்டு மஹத் கர்ம கர்ம சரியா விரணைஹி அப்படிங்கிறது வரணஹாங்கிறது புல்லிங்கத்திலயும் இருக்கு நபும்சகலிங்கத்திலயும் இருக்கு திருப்தியாவிபக்தி பகுவச்சனம் ஆவேத்திய ஆ உபசர்க்கம் வித்து தாத்து லெப்புல இருக்கு சம்ஸ்திதா அப்படிங்கிறது சம் பிளஸ் தா

ால் தூக்கி செல்லப்பட்ட அபகரிக்கப்பட்ட அவளை தன்னுடைய வாக் உம் வாக்விருத்தினால சொன்னது அது வந்து

தூக்கி செல்லப்பட்டாள் என்று ஜடாயு கதித்தவான் அப்புறம் சீதா அபஹரண சமய ராவணேன சக பிரவிரே யுத்தே விரணிதா விரணிதா அங்கவாத் அங்கத்வாத் அங்கத்வாத் சீதாவை அபஹரிக்கின்ற அந்த சமயத்தில் அபகரணம் செய்த சமயத்தில் ராவணேன சக ராவணனோடு கூட பிரவர்த்தே யுத்தே பிரவர்த்தி பிரவர்த்திச்ச யுத்தத்தில் விரணித அங்கத்வாது புண்பட்ட உடல் உடல் காரணத்தினால் காரணத்திலிருந்து மிருதாச்ச இறந்து விட்டது சரியா ச ச ராவணிருத்தம் தாபியம் மைதிலி ஆச்ச மைத்திலிம் ஆத்மன சுமஹிரணை ஆவேத்திய சம்ஸித இதோட நான் நிறுத்திக்கிறேன் இந்த கிளாஸ் மீதி அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு கிளாஸ்ல படிப்போம்